பிக் பாஸ் டே 27ல கமல் சார் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கறாரு. கையில பாப்கார்னோட சினிமா தியேட்டர் திறந்துருச்சா அப்படின்னு கண்டஸ்டன்ட்ஸ் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ல எனக்கு அதிகாரம் இல்ல, ஆனா பிக் பாஸ் கார் சேசிங் சீன் இல்ல, பாம் பிளாஸ்ட் சீன் இல்ல, அதை தவிர புல்ல ஆக்ஷன் பேக்டா இருக்கு. அகம் டிவி வழியா உள்ள போறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்துட்டு வந்துருங்கன்னு நமக்கு ஃப்ரைடே நடந்ததை காமிச்சாரு. ஜித்தன் ரமேஷ நிஷா செல்லமா அடிச்சிடுறாங்க, அதுக்கு அவர் கோச்சுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு சேர்றத காமிக்கிறாங்க. அதே மாதிரி சோம்சேகர் ரம்யா கொடுத்த சாக்லேட்டை பத்திரமா வச்சிருக்காரு, அதை வச்சு ரியோ, நிஷா, அர்ச்சனா, ஜித்தன் ரமேஷ் எல்லாரும் அவரை ஓட்டிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறப்போ அவரும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு பதில் சொல்றாரு. இதோட இந்த டே முடியுது. இவ்வளவு போரிங்கா கட் பண்ணி ஒரு டேவை காமிச்சத பிக் பாஸ்ல நான் இன்னைக்குதான் பாக்குறேன். எம் டிவி வழியா உள்ள போற அவரு மங்களகரமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள லேடிஸ் அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ என்ன ரியாக்ஷன் வந்துச்சோ அதே தான் இங்கேயும் வந்துச்சு. பாதி பேர் அனிதா பண்ணது சரினும், பாதி பேர் அந்த இடத்துல அவசியம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. கமல் சார் தன்னை உதாரணம் காமிச்சு ஒரு செய்தியை சொல்றது தான் ஒரு நல்ல செயல் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அந்த விஷயத்தை எடுத்து வச்சது ரொம்பவே பாராட்டுக்குரியது அப்படின்னு அனிதாக்கு கிளாப் பண்ணி அப்ரிசியேட் பண்றாரு. இப்பதான் அனிதாக்கு நிம்மதியாவது. அதே மாதிரி சுரேஷ் சார் அந்த கேரக்டர்லயே ஒன்றிட்டதுனாலதான் அப்படி சொன்னதாகவும் பர்சனலா அவர் அப்படி இல்ல அப்படின்னு பார்வையாளரா அப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. சுரேஷ் சாரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி பாலா மட்டும் அர்ச்சனா சேர்ந்தது ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்துச்சு. சில பேருக்கு என்னடா இப்படி சண்டை போடுறாங்க, இப்படி சப்புன்னு போயிருச்சே அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். ஆனா பாலா அன்பு காமிக்கிறது மத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருந்தா பரவாயில்ல, இந்த உலகத்துக்கே அன்புதான் தேவைப்படுது, அது நமக்குன்னு வர்றப்போ அதை பாக்கெட்ல அள்ளி போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு டிப்ப கொடுக்கறாரு. பாலாவும் அதை ஏத்துக்கிறாரு. ஆரி மற்றும் அர்ச்சனா பிரச்சனைக்கு அடுத்தது வராரு. ஆரி ஜெயிலுக்கு போயிருந்தாலும் அவருடைய குரல் இந்த வீட்டுல பலமா கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஒரு குரூப்பா என்னதான் சேர்ந்திருந்தாலும் இது உங்க தனித்துவத்தையும் அடையாளத்தையும் உலகத்துக்கு ப்ரூவ் பண்ற ஒரு கேம் ஷோ, அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அதே மாதிரி வர்ஸ்ட் பர்ஃபார்மரை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. மத்த கண்டஸ்டன்ஸோட ஓட்ல தான் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. அப்ப யாரெல்லாம் ஆரிக்கு ஓட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுது. இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் உங்க ஓட்டிங் ப்ராசஸ் நடைபெறுதா அப்படின்னு ஒரு டபுள் மீனிங்ல டைலாகும் அடிக்கிறாரு. ஆரியை தவிர மத்த எந்த கண்டஸ்டன்ட்டுமே போரிங்காவோ சுவாரஸ்யம் கம்மியாகவோ பண்ணலையா ஆஜித் அப்படின்னு சூசகமா கேக்குறாரு. ஆஜித் அதுக்கு பதில் சொல்ல முடியாம தவிக்கிறாரு. சனம் சேவ் பண்றது மட்டும் இல்லாம குட்டி ஒரு லெமன் பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு வராரு. சனம் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நான் லெமன் கேட்டது உண்மைதான், அவங்களோட ரியாக்ஷன் அவ்வளவு வெல்கமிங்கா இல்ல அப்படின்னு அர்ச்சனாவை பார்த்து சொல்றாங்க. சப்பாத்தியை விட லெமன் சின்னது தானே, அது கொடுத்தா என்ன அப்படின்ட்டு ரியோவோட சப்பாத்தி மேட்டரையும் அழகா அதுக்குள்ள கொண்டு வர்றாரு. மேக்ஸ்ல நான் ரொம்ப வீக், அதனால அஞ்சு குரூப்பா பிரிஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆஜித் மற்றும் ரம்யா, அனிதா மற்றும் சுரேஷ், பாலா மற்றும் வேல்முருகன், ரியோ மற்றும் நிஷா, ரமேஷ் மற்றும் சோமு அப்படின்ட்டு பிரிய சொல்றாரு. இதுல ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் இன்னைக்கு ஒரு ஆளை காப்பாத்திடலாம் அப்படின்ட்டு ரம்யா, ரமேஷ், பாலா, ரியோ மற்றும் அனிதாவை இந்த எபிசோட்ல காப்பாத்துறாரு. மத்தவங்க எல்லாம் நாளை வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு கமல் சார் விடைபெறுறாரு. மீதமுள்ள அஞ்சு பேர்ல யார் எலிமினேட் ஆவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு கிடைச்ச தகவல் படி வேல்முருகன் நாளைக்கு வெளியே போறதாகவும் வைல்ட் கார்டு என்ட்ரியாக சுஜித்ரா உள்ள வர போறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஆனா இது அபிஷியல் கிடையாது, நாளை வரை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிக் பாஸ் வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.